அஸ்ஸலாமு அலைக்கும் வாழ்க வளமுடன் குட் மார்னிங் டு ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஜாமெட்ரி பிராக்டிக்கல் ஜாமெட்ரியில் ஜாமெட்ரி பார்க்க போகிறோம் ஜாமெட்ரியில் ஈஸியான கணக்கு இந்த கொஸ்டினை பார்க்கணும் முதல்ல ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏபிசியில் டிஇ இணை கோடு parallel to BC AD equal to X DB equal to X minus 2 AE equal to X plus 2 EC equal to X minus 1 मुसल्लस का निशान मुसल्लस ABC में अगर DE BC को मुतवाजी AD equal to X DB equal to X minus 2 AE equal to X plus 2 EC equal to X minus 1 हो तो ये भी और ये सी की लंबाई मालूम करो ये भी मतलब ये सी नीलंगड़े कांड है इंग्लिश मीडियम ला इंडियन ट्रायंगल ए बी सी मीर ये ला आंसर लेते हैं ना फाइंड द लेंथ ऑफ ए बी एंड ए सी रंबो कंफ्यूजन आते हैं बेटा रंबो ये जी कनेक्ट इंद कनेक्ट ला बोले ये वो क्लू ही इंद कोड बनना रंड कोड இந்த ரெண்டு கோடுக்கு parallel அதாவது ஒரு வண்டி இன்னொரு வண்டிக்கு இணையா போறது இது திரும்பனா அது போகும் இப்படி இப்படி ஒரு பஸ் இன்னொரு பஸ்க்கு இணையா போறது ஒரு சைக்கிள் இன்னொரு சைக்கிளுக்கு parallel ஆ போறது முத்துவாதி தெரியுமா மத்துவாதி முத்துவாதி கரெக்ட் அந்த கோடை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த சிம்பல் பாருங்க ட்ரையாங்கிள் முக்கோணம் வரைஞ்சு வச்சிருந்தோம் உடனே என்ன பண்ணோம் ஏபிசி 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 எப்படி நம்ம குடுறோம் ஆனா அந்த கோடு பாருங்க அந்த கோடுக்கு முன்னாடி என்ன இருப்பாங்க டிஇ டிஇன்ற கோடு நீங்க இங்க வரையலாம் இங்க வரையலாம் இங்க வரையலாம் ஆனா அது பிசி க்கு இணையா இருக்கணும் அப்படினா ஜெனரலா நீங்க ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு பேர் என்ன DE இன்னொரு கோட்டுக்கு பேர் என்ன இந்த கோட்டுக்கு இந்த கோடு லைன் BC இது BC னா அப்ப இது என்ன இருக்கலாம் A இந்த பார்த்த உடனே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு ஒரு கோடு போட்டுருங்க அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கிற மெஷர்மென்ட்ட தான் எடுங்க என்னென்ன மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க AD equal to X AD X DB X minus 2 DB X minus 2 இந்த அந்த பார்ட்டோட பேர் AE X plus 2 AE X plus 2 EC X minus 1 இந்த கணக்குல இந்த சம்ல இன்னொன்னு கூட கேக்கலாம் ஜான்ச் கரோ தஸ்தியக் கரோ செக் ஆர் ஜஸ்டிஃபை சரி பார்க்க அப்படினா எல்லாமே கொடுத்திருந்தா அது சரி பார்க்கணும் அது ஒரு ஃபார்முலா இருக்கு பயப்படாதீங்க ஈஸி இதுலயே எல்லாமே கொடுத்திருக்காங்க இந்த பார் இந்த சைடு கொடுத்திருக்காங்க இந்த சைடு கொடுத்திருக்காங்க இந்த சைடு கொடுத்திருக்காங்க இந்த சைடு கொடுத்திருக்காங்க அப்போ எல்லாமே கொடுத்திருக்காங்க இல்ல அதுல என்ன பண்ணிருக்கான் நம்பர் கொடுத்திருக்கிறது பதிலா லெட்டர் கொடுத்துட்டான் அது ஒரு பிரச்சனை அதெல்லாம் கேள்வி கேக்குறது பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஏபி அண்ட் ஏசி ஏபி நீ இந்த சைடுல இருக்க ஏசி கண்டுபிடிக்கணும் இந்த சைடுல இருக்க ஏசி கண்டுபிடிக்கணும் அதுல போட்டு என்ன நம்பர் ஒரே எக்ஸ்ட்ரா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த படம் வரையிட்டீங்களா உடனே ஒரு டெக்னிக் பாதி பை பாதி ஈக்குவல் டு பாதி பை பாதி ஹாஃப் பை ஹாஃப் ஈக்குவல் டு ஹாஃப் பை ஹாஃப் உருது ஆதா பை ஆதா ஈக்குவல் டு ஆதா பை ஆதா இந்த கணக்கு பேர் என்ன தெரியுமா ஆதா பாதி பாதி தமிழ் ஆதா உருது ஆதா பாதி ஆதா பேர் என்ன ஏடி பாதி பேர் என்ன டிபி ஈக்குவல் டு ஆதா ஏஇ பாதி ஈசி உடனே என்னென்ன மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்களோ ஏடி எவ்வளோ எக்ஸு
by db எவ்வளோ x minus 2 a கிட்டா x plus 2 ec கிட்டா x minus 1 இப்போ இதெல்லாம் பாருங்க சிங்கிள் டபுள் கேரக்டர் டபுள் கேரக்டர் டபுள் கேரக்டர் அதாவது டபுள் டிஜிட் டபுள் இருந்தா என்ன பண்றதுன்னா ஒரு பிராக்கெட் போட்டு வச்சுக்கிட்டது நல்லது சிங்கிளா இருந்தா தேவையில்லை போட்டாலும் தப்பு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பைக்கு கீழே இருக்கிறவன இருக்க கூடாது அனுப்பிடணும் டாய் போ பை எக்ஸ் மைனஸ் டூ போ அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் கீழே இருக்கிற எக்ஸ் மைனஸ் டூ அங்க இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற ஈக்குவல் டு ஒரு வீடு மாதிரி ஏ வீடு ஓ வீடு ஏ வீட்டுல இருக்கிற பை எக்ஸ் மைனஸ் டூ அங்க போயிட்டு மேல போயிடுவான் கீழே இருக்கிறவன் மேல போயிடுவான் இதுக்கு வந்து பைல இருந்து இன்ட்டுக்கு போறான் அர்த்தம் ஏ வீட்டுல இருக்கிற மேல இருக்கிற எக்ஸ் அப்படியே இருப்பான் எனக்கு கீழே தான் இது இருக்கக்கூடாது அந்த பிட்ல இருக்கிற பை எக்ஸ் மைனஸ் இங்க வந்தா எந்த குறியும் மாறாது பை இன்ட் ஆயிடும் இல்லைன்னா அப்படியே மேல காட்டுங்க ரைட் அடுத்து என்ன பண்ணணும் பிராக்கெட் போட அர்த்தம் என்ன இஸ்கா மத்லப் கியா இன்ட் பை பண்ணு பஹாரா டேபிள் அவ்வளவுதான் நமக்கு தான் பிளஸ் இன்ட் பிளஸ் இருக்கு பாருங்க அதை பார்த்து கூட சொல்லலாம் பிளஸ் இன்ட் பிளஸ் பிளஸ் போட மாட்டேன் ஆனாலும் போடுவேன் காட்டக்கூடாது அடுத்தது ஒவ்வொரு லெட்டருக்கு முன்னாடி நம்பர் 1 இருக்கு எதுமே நம்பர் இல்லனா 1 into 1 1 x into x x square plus into minus minus 1 into 1 x into 1 1 x அந்த பக்கம் ரெண்டு ரெண்டு பேரா இருக்காங்க லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் இதுல ரெண்டு ஐடியா இருக்கு லெஃப்ட் சேம் ரைட் சேம் சைன் டிஃபரண்டா இருந்தா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பார்க்கலாம் பயத்துக்கீங்களா லெஃப்ட் ஸ்கொயர் மைனஸ் ரைட்ல என்ன இருக்குது 2 அதை ஸ்கொயர் பண்ணுங்க 2 டு தட் 4 இல்ல எனக்கு பார்க்கலாம் வரலனா லெஃப்ட்ல இருக்குது ரெண்டு பேருக்கு பேருக்கு போடணும் லேட் ஆகும் ரைட்ல இருக்குது ரெண்டு பேருக்கு பேருக்கு போடணும் லேட் ஆகும் அதுக்கு பதிலா சிம்பிள் லெஃப்ட் சேம் இருந்து ரைட்டும் சேம் இருந்து நம்பர் சைன் டிஃபரண்டா இருந்தா லெஃப்ட் ஸ்கொயர் பண்ணுங்க ரைட்ட ஸ்கொயர் பண்ணுங்க லெஃப்ட் ஸ்கொயர் பண்ண முடியாது ஏன்னா அது லெட்டர் லெட்டருக்கு ஸ்கொயர் எழுதலாம் ஆனா பண்ண முடியாது நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணலாம் 2 2 4 அவ்வளவு இப்போ ஒண்ணு இவங்கள அங்க கூட பண்ணோம் இல்ல அவங்களே இங்க எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் சரி அவங்களே இங்க எடுத்துக்கலாம் ஏற்கனவே இங்க என்ன இருக்குது பிளஸ் 1 எழுத மாட்டேன் x2 அங்க இருக்கிற பிளஸ் 1x2 இங்க வந்தா என்ன ஆகும்னா மைனஸ் 1x2 இப்போ நீங்க கேட்கலாம் எப்படி பிளஸ் மைனஸ் ஆச்சுனா ஈக்குவல் டு தாண்டி போச்சுனாலே இங்க இருந்து அங்க போச்சுனா இல்ல அங்க இருந்து இங்க வந்துச்சுனா சைன் சேஞ்ச் பண்ணணும் பிளஸ் 1x2 உள்ள வந்தா மைனஸ் 1x2 ஒண்ணு பொதுவா காட்டுறது இல்ல அப்புறமா என்ன இருக்கு மைனஸ் 1x போட்டாலும் தப்பு இல்ல மைனஸ் 1 அங்க வைக்கலாமா என்ன பண்ணலாம் அப்ப நம்ம எப்பவும் நம்பர் கண்டுபிடிக்க போறோம் x பதிலா அதனால x2 x books எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வந்துட்டு நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து போய்டலாம் இப்போ நம்பர் நம்ம கிட்ட இருக்குது ஒரே நம்பர் அதுவும் மைனஸ் 4 அது அங்கேயே இருக்கட்டும் இப்போ இவங்களுக்குள்ள ஏதாவது நடக்குமா என்னென்னமோ நடக்கும் இங்கே இவனும் x ஸ்கொயர் அவனும் x ஸ்கொயர் ஒரே ஃபேமிலி இவனும் ஒன்று அவனும் ஒன்று ஒரே மாதிரி இருக்காங்க இங்க பிளஸ் அங்க மைனஸ் குறி மட்டும் சைன் மட்டும் பதல் பதல் வேற வேற இருக்கு அப்ப கழிக்கணும் 1 x ஸ்கொயர்ல இருந்து 1 x ஸ்கொயர் போச்சுனா 0 அவுட் பண்ணிட்டு மீதி என்ன இருக்குது மைனஸ் 1 வேஸ்ட் x equal to minus 4 இங்க x க்கு முன்னாடி மைனஸ் 4 க்கு முன்னாடி மைனஸ் இருந்தா முன்னாடி மைனஸ் மைனஸ் அடிச்சலாம் ஆனா பக்கத்துல ஒரு நம்பர் ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒட்டிக்கிட்டே இருந்தா அடிக்க கூடாது இப்போ நாம x ஐ கண்டுபிடிச்சிட்டோம் x equal to எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் 4 இந்த x equal to 4 என்ன பண்றதுன்னா இப்போதான் क्वेश्चनல பாப்போம் क्वेश्चनல என்ன கேக்குறான் ab இல்லனா இன்னொரு என்ன கேக்குறான்
DB அதாவது இந்த பார்ட் பிளஸ் இந்த பார்ட் கூட்டினா AB அடுத்தது AC வேணும்னா கொஞ்சம் இடம் தள்ளி AC வேணும்னா AC ஒரு கயிறு வச்சிருங்க A ல இருந்து C வரைக்கும் A இந்த பார்ட் A ஹிஸ்ஸா उसके साथ अबे हिस्सा इसी तो कुछ मिलाना और टाइलरिंग मार्जिन के अंदर आना टाइलर का है अभी टाइलर का अपना टच्चर है इल्लार को सुनना पुरी हो अन्ना नमक दाम पुरी मारते हैं सही ये डी ये वाला अपन पाता एक्स डी बी ये वाला एक्स माइनस टू इधर ब्रैकेट पड़ा माँ बैठना नमक कूट ले जस्ट लो प्लस पोटा पड़ो ये डी ये वाला இப்ப ஆன்சர் வந்து ஜவலா என்ன ஆன்சர் x நீங்க கண்டுபிடிச்சீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க 4 இங்க ஒரு 4 பிளஸ் இங்க ஒரு 4 மைனஸ் 2 4 பிளஸ் 4 8 8 ல இருந்து 2 போச்சுனா 6 finish x க்கு பதிலா 4 பிளஸ் 2 பிளஸ் க்கு பதிலா பிளஸ் x க்கு பதிலா 4 சார் सपोज x எனக்கு மைனஸ் வந்துச்சுனா என்ன சார் பண்றது மைனஸ் 4 மைனஸ் 1 க்கு பதிலா மைனஸ் 1 இவனும் பிளஸ் இவனும் பிளஸ் இவனும் பிளஸ் புரிய ஒரே மாதிரி இருந்தா அப்படியே கூட்டிடணும் 4 plus 2 6 10 இவன் மட்டும் மைனஸ் மைனஸ் ஆ இருக்கறதால அப்படியே கழிச்சு விட்டுறோம் கழிச்சா 10 ல இருந்து 1 போனா 9 கம்ப்ளீட் finish அவன் கேட்ட क्वेश्चन था ईजी இருக்கா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்